ஹலோ கன்னிங் சேனல் பீப்புள், இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு முக்கியமான விஷயத்த பார்க்க போகிறோம் அப்படின்னு தான் சொல்லணும். ரெண்டுமே ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயமா இருக்க போகுது. அது என்ன ஏது அப்படின்றத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ரொம்பவே தெக்க தெளிவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் பேச கேட்க ரெடியாக இருப்பேன் நம்புகிறேன். வாங்க அவர் ட்ராவல் பண்ணிக்கலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஷெரின், எஸ் பிக்பாஸ் மூலமாக ரொம்பவே ஃபேமஸ் ஆனவங்க, அதுக்கு முன்னாடி நிறைய பாடல்கள் மூலமாக நிறையவே ஃபேமஸ் ஆனவங்க. ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் சமீபத்தில் வந்து அவங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட அப்பா இறந்ததே அவங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் போட்டு ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்பவே ஷாக்கான விஷயத்தில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். என்னது அப்பா இறந்தது தெரியவே தெரியாதா அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகாதீங்க. முதல்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷெரினுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அவங்க அப்பாவை ரொம்பவே பிடிக்குமாம். பட் இருந்தாலும் கூட அவரை நிறைய வாட்டி மீட் பண்ணுறதுக்கான சான்சஸ் எனக்கு கிடைக்கிறதே கிடையாது, அவரை வந்து நான் எப்பயுமே வந்து பார்த்ததே கிடையாது அப்படின்ற மாதிரியும் ஷெரின் சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் கூட அவர் இறந்தே இப்போ சமீபத்தில் ஒரு வாரத்துக்கும் மேலே ஆகுது. பட் இருந்தாலும் கூட இப்போ தான், அதாவது இன்றைக்கி தான் வந்து என்கிட்ட காலையில் சொல்கிறாங்க இந்த மாதிரி உங்கள் அப்பா இறந்துட்டார், அதுவும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லி. எங்கள் அப்பாவோட கடைசி நிமிஷத்தில் அவரோட முகத்தை கூட நான் பார்க்கவே இல்லை, அவருக்கு பண்ண வேண்டிய எல்லா காரியமே நான் இல்லாமையே பண்ணியிருக்காங்க. ஸோ நான் ஒரு பொண்ணாக ரொம்பவே வந்து தோத்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே வந்து ஷெரின் கஷ்டப்பட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே ரொம்பவே கஷ்டத்தில் இருந்துகிட்டு இருக்காங்க. ஒரு ஒருத்தராக வந்து எங்கிட்ட ஆறுதல் சொல்லிட்டு இருந்தாலுமே எங்கள் அப்பாவை நான் பார்க்க முடியலையன்ற துயரம் என்னை விட்டு கண்டிப்பாக போகவே போகிறது கிடையாது. அவர் உயிரோடு இருக்கும்போதே நான் அவரை பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் இருந்தாலும் கூட இப்போ அவர் இறந்து கூட என்னால் அவரை பார்க்க முடியல அப்படின்னும் போது அது எந்த அளவுக்கு வந்து ஓகேயான விஷயம் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி ஷெரின் ரொம்பவே கஷ்டத்துக்குரிய விஷயங்களை நம்மளோட இன்ஸ்டாகிராமில் பகிர்ந்துட்டுருக்காங்க. அதை பார்த்தா நிறைய செலிபிரிட்டிஸ் நிறைய ஃபேன்ஸ் எல்லாருமே அவங்களுக்கு இப்போ ஆறுதல் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து ஃப்ரீயாக விடுங்க, உங்களுக்கு நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்லிகிட்டு இருக்காங்க. அவங்க ரொம்பவே கஷ்டத்தில் இருக்காங்க அந்த மெசேஜ் பார்க்கும்போதே ரொம்பவே எமோஷனலாக இருக்கும்போதே தெரியுது அப்படின்னு தான் சொல்லணும். ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட விருமாண்டி படத்தில் நடித்த அபிராமி, எஸ் கிட்டத்தட்ட அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி வந்து ஒரு பொண்ணு வந்து பேபி பெற்றுக்கணும் அப்படின்றதும் இல்லை, நாங்கள் வந்து எடுத்துக்க போகிறோம், அதாவது வந்து தத்தெடுத்துக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறதும், இந்த டிசிஷன்ஸ்லாம் எடுக்கிறது யார் அப்படின்னா ஒரு பெண், அது மட்டும் இல்லாமல் அவங்க கணவர் தான். இதை எப்படி எடுக்கணும் அப்படின்றத நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து எல்லா விஷயமே ஓகே தாங்க, பட் இருந்தாலும் கூட ஒருத்தங்க வந்து நாங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க போகிறோம் அப்படி இல்லை அப்படின்னா நாங்கள் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தத்தெடுத்துக்க போகிறோம் அப்படின்றத அவங்க ஹஸ்பண்டும் அந்த ஒய்ஃபும் தான் முடிவு பண்ணணும். நாங்கள் எங்களுக்கு கல்கி அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு இருக்காங்க, அந்த பொண்ணு தான் எங்களோட மொத்த சந்தோஷமே. ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் வந்து எங்களுக்கு அவள் வந்ததுக்கப்புறம் தான் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சது. அவள் வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்டர், அதனால் வந்து அவருக்கு நாங்கள் எந்த ஒரு விஷயமே ரைட்டான மாறு அப்படின்னு நாங்கள் சொன்னதே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு வந்து நாங்கள் ஊட்டினா கூட பிடிக்காது, அவளை அவளே சாப்பிட்டுப்பா, இயற்கையை ரொம்பவே ரசிப்பா, அவளுக்கு நிறைய கோபம் வரும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் க்யூட்டான மூமெண்ட்லாம் எனக்கு பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இதெல்லாம் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஒன்று பேபி பெற்றுக்கிறதா எல்லாம் வந்து தத்தெடுத்துக்கிறதான்றதை டிசைட் பண்ணுங்கள், அது உங்களோட சாய்ஸ் தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ கைஸ், பாய். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.